அன்பிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். கவி சக்கரவர்த்தி கம்பரின் அழகிய தமிழில் அற்புதமான ஓமைகளோடு கூடிய ராம காவியத்தை நாம் கேட்டு வருகிறோம். ராம காவியத்தினால் கிடைக்கக்கூடிய சகல விதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் நமது இல்லங்களில் நிறைந்திட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். ஆரண்ய காண்டத்தில் நாம் இருக்கிறோம். மூன்றாவது காண்டமாக கருதப்படுகிறது. மூன்றாவது காண்டம் ஆரண்யம் அப்படின்னா அது வந்து வனத்தை குறிக்கக்கூடிய சொல். ராமபிரான் லக்ஷ்மணர் இளைய பெருமாள் மற்றும் சீதாபிராட்டியாரோடு வனத்தில் தொடரக்கூடிய அந்த பயணம், அதில் அவர்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், காட்சிகள், இது போன்ற விவரங்கள் தான் இந்த காண்டத்தில் இடம்பெறுகிறது. அத்ரி மகரிஷியை ஆசிரமத்திற்கு சென்று அனுசுய அம்மையார் கொடுத்த விருந்து உபசரிப்பையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய அறிவுரையையும் மற்றும் பரிசு பொருட்களையும் ஏற்றுக்கொண்ட ராமலக்ஷ்மணர் சீதாபிராட்டியார் தொடர்கிறார்கள் தங்களது பயணத்தை. அப்படி போகும்போது விராதன் என்கின்ற அரக்கனை சந்திக்க நேரிடுகிறது. அந்த அரக்கன் அந்த இடத்தையே பாலைவனமாக மாற்றி வச்சிருக்கான். அப்படி ஒரு பாலைவனத்தில் அந்த அரக்கன் சீதையை கடத்தி செல்ல முயலும் போது ராமபிரான் அம்புகளை எய்து ராமபிரானுடைய கால் தூசி பட்டவுடன் இவன், அதாவது காலால் அவர் எட்டி உதைக்கும் போது சாப விமோச்சனம் நீங்க பெற்று அவன் ஒரு கந்தர்வனாக உருவெடுக்கிறான். அவன் எப்படி கந்தர்வனாக ஆனான் அப்படிங்கிற அந்த அது தொடர்பான கிளைக்கதை வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அவர்கள் வந்து விராதனுடைய அந்த சாப விமோச்சனம் நீங்க பெற்ற பிறகு தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். ஒரு சோலையை அடைகின்றார்கள். தண்டகவனத்திலே வாழ்ந்த முனிவர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. வறண்ட பாலைவனத்தில் தண்ணீருக்கு இயங்குபவனுக்கு குளிர்ந்த நீரோடை கிடைத்தால் எப்படி மகிழ்வானோ அப்படி மகிழ்ந்தனர் அந்த முனிவர்கள். ஏனென்றால் அரக்கர்களின் தொல்லைகளால் அவதியுறும் அவர்களுக்கு ராமனின் வரவு மகிழ்ச்சியை அளித்தது. தண்டகாரண்யத்தில் அவருடைய பயணம் இருக்குது. ஒரு அரசகுமாரன் இந்த இடத்துல வந்துட்டுருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏற்கனவே விராதன் என்கின்ற அசுரனை அவர் வதைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த அரக்கன் இப்போ இல்லை அப்படிங்கிற அந்த தகவலெலாம் கேள்விப்பட்ட தண்டகவனத்திலே வசிக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் ஆனந்தம் அடைகிறார்கள். முனிவர்கள் ஏன் காட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க தன்னுடைய தவத்தை அங்கே நிம்மதியாக பண்ணலான்னு சொல்லி தான் நகரத்துலேருந்தும் நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த ஊர் பகுதியில் வசிக்கக்கூடியதெல்லாம் விட்டுட்டு இயற்கையோடு இயற்கையாக இறைவனை வழிபட்டு கொண்டிருப்பதே ஒரு ஒரு வாழ்வாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அரக்கர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகள் ஏராளமாக இருந்து வந்தது. இப்போ ராமபிரான் அதில் ஒரு சின்ன துளியான ஒரு தொல்லையை அவர் நீக்கியிருக்காருன்ற தகவல்கள்லாம் கேள்விப்பட்டவுடனே முனிவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். ராமனுடைய வரவு வந்து மிக சிறப்பாக இருக்க போகிறது, நமக்கெல்லாம் பாதுகாவலனாக ராமன் இருக்க போகிறான் அப்படிங்கிற மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்படுகிறது. கன்றை பிரிந்து காட்டில் மேய்வதற்கு சென்ற தாய் பசு வீடு திரும்பும் போது அதன் கன்றுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி அவர்களுக்கு அழகான ஓமை. தாய் பசு வந்து இறைய வந்து தேடி அது வந்து போகணும், வெளியில் போய் அது வந்து இறை சாப்பிட்டுட்டு வந்தாதான், அதுக்கு போதுமான அளவுக்கு தீனி கிடைச்சாதான் அதிலிருந்து சுரக்கக்கூடிய பால் நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமானதாக கன்றுக்கு மிக பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தாய் பசுன்னு தன்னுடைய பசியை தீர்த்து கொண்டால்தான் கன்றினுடைய பசியை தீர்க்க முடியும். அப்போது அந்த தாய் பசு வெளியில் போகும்போது கன்று ஏங்கி போயிருக்கும், திரும்ப தாய் வருவாளா அப்படின்ற ஏக்கம் இருக்கும் அந்த குழந்தைக்கு. பல பெண்கள் வந்து சைல்ட் கேர் சென்டர்லலாம் குழந்தையை விட்டுட்டு அதாவது ஆஃபீஸ் போகக்கூடிய ஒரு நிலை வரும்போது அவங்க எப்போ திரும்புவாங்கன்னு அந்த குழந்தை ஏங்கிட்டிருக்கும். எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க ஒரு டாக்டர், அது வந்து இந்த நேரத்தில் நான் எனக்கு ஞாபகம் வருது. நான் அந்த மாதிரி சைல்ட் கேரில் என் பையனை விட்டுட்டு சிங்கப்பூரில் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அந்த நேர காலகட்டத்தில் அப்படியே விட்டுட்டு கண்ணு காணாமல் போகிறது, நம்ம ஸ்கூல்லலாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம்பிடிக்கிற குழந்தைங்கள தெரியாமல் கொண்டு போய் விட்டுட்டு மறைஞ்சு அப்படியே வெளியாகிடுவோம் அந்த குழந்தைக்கு தெரியாமல். அப்படி பண்ணுற பழக்கம் தவறு அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரில் அந்த சைல்ட் கேரில் சொன்னாங்க, குழந்தைக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க, ஈவினிங் நான் ரிட்டர்ன் ஆகிடுவேன், அது வரைக்கும் நீ சமத்தாக இருக்கணும் அப்படின்னு. அம்மா எங்கே வெளியில் போனாலும் திரும்ப தன்னிடம் வந்து சேருவாள்ன்ற நம்பிக்கை வந்து ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பிக்கை காலத்துக்கும் மறக்காது. எங்கே நீங்கள் போனீங்கனாலும் குழந்தை பதட்டப்படாது, பயப்படாது, கவலைப்படாது, இந்த மாதிரி எந்த ஒரு சோகத்துக்கும் ஆட்படாது. அந்த குழந்தை நம்பிக்கையோடு காத்திருக்கும், அந்த நம்பிக்கையை விதைங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நான் முன்னாடிலாம் குழந்தை அழும்போது பார்க்க முடியாது, தெரியாமல் மறைஞ்சு போய் வந்துட்டு இருந்தேன்னா அதை நான் திருத்திக்கிட்டேன். அதே மாதிரி இங்கு
கன்று ஏங்கி போயிருக்கிறது. அது ஐந்தறிவு கொண்ட பிராணி. அந்த பிராணிக்கு அந்த கன்று வந்து அது இளம் கன்று, தன்னுடைய தாயுடைய அரவணைப்பில் அந்த தாய் நக்கி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த கன்று பதறி போய் பயந்து போயிருக்கிறது. அது தன்னுடைய தாயை பார்த்தால் எப்படி ஆகா என்னோடய அம்மா வந்துட்டா அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ உற்சாகத்துக்கு போகுமோ அந்த உற்சாகம் காணப்படுகிறது முனிவர்களிடம். அவர்களுக்கு வந்து நம்முடைய காப்பாளன் இரட்சகன் அப்படிங்கிறவன் வந்துட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகிறது. கடலில் மூழ்கி இறக்கும் தருவாயில் ஒரு மரக்களத்தை கண்ட மகிழ்ச்சி அவர்களுக்கு அடுக்கடுக்க அவர் வந்து அந்த உணர்வுகளை வெவ்வேறு விதமான உவமைகளை கொடுத்து கம்பர் இங்கு புகழ்கிறார். அதாவது அவர் சொல்கிற விஷயங்கள் ராமருடைய வரவு முனிவர்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு அதை உவமையாக ஒப்பிடும்போது அது இதுவரைக்கும் வறண்ட பாலைவனத்தில் தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. தாகம் தணிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கிடைச்ச மாதிரி ஒரு நிம்மதி முனிவர்களுக்கு தோன்றுகிறது. தாய்க்கன்று வெளியில் போயிருந்தது மீண்டும் திரும்பி வரும்போது அந்த குட்டி அந்த கன்று குட்டி எப்படி அது வந்து துள்ளி குதிக்குமோ அந்த உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அதோட கடலில் நீச்சலே தெரியாதவன் துடுப்பு இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மரத்துண்டு கிடச்சிதுன்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும், எவ்வளவு நம்பிக்கை உண்டாகும். அந்த இதை பிடிச்சிட்டு எப்படியாவது அவன் வந்து முன்னேறணும்ன்ட்டு பார்ப்பான் இல்லையா. அந்த அவ்வளவு ஒரு ஆழி காற்றாக இருந்தால் கூட ஒரு பேரலைகள் உருவாகிட்டு இருந்தால் கூட ஒரு சின்ன துடுப்பு கிடைக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வரும், அந்த நம்பிக்கை அவனுக்கு பலம் கொடுக்கும். அது மாதிரி இருக்கிறது ராமருடைய வருகை. அவனது தோற்றத்தை கண்டு மெய் மறந்து நின்ற பரம்பொருளாகிய பகவானை ஒரு நாள் முழுவதும் அல்ல, வருடம் முழுவதும் அல்ல, ஆயுள் முழுவதும் கண்டு ரசிக்கலாம். அந்த ரசனை முனிவர்களுக்கு உண்டு. ஏன்னா அவங்க பரம்பொருளை தான் உலகத்தில் மிகப்பெரிய ருசியான ஒரு விஷயமாக கருதுகிறார்கள். அந்த ருசியின் மீது பரம்பொருளுடைய திவ்ய தரிசனத்தை பார்த்து கொண்டே இருந்தால் போதும், அவருடைய திருவடிகளை தொழுது கொண்டே இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவங்க சன்னியாசியாக மாறியிருக்காங்க. அப்படிப்பட்ட ரிஷிமார்களுக்கு இது வந்து கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி மெய்மறந்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ராமன் தொழும் ஒவ்வொரு முறையும் ஆசி கூறி மகிழ்கிறார்கள். ராமபிரான் முனிவர்களை தொழுகிறார். அவர் அவதார புருஷராக இருந்தாலும் ஒரு சக்கரவர்த்தியினுடைய இளவரசன் அப்படிங்கிறப்போ முன்னோர்களையும் மூத்தவர்களையும் ஞானிகளையும் ரிஷிமார்களையும் குருமார்களையும் வணங்கக்கூடிய நற்பண்பு கொண்டவராக அவதாரம் பெற்றதன் காரணமாக கையெடுத்து இருகரம் கூப்பி வணங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வணக்கத்தை நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் முனிவர்கள் மயங்குகிறார்கள், மெய்மறந்து போகிறார்கள். அவர்களுடைய உணர்வு கொந்தளிக்கிறது. அவர்களுடைய ஆன்மா மிகுந்த சந்தோஷத்துக்கு ஆட்படுகிறது. இந்த தகவல்கள் தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அழகிய மாலைப்பொழுது இனிய மாலைப்பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.